எங்கூட இனமானமும் தன்மானமும் இருக்கிறவன் தான் ஓடி வர்றான். நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது, சீம்பான் சினிமாவில் இருந்தா வந்தான் தான். நான் ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் கமலஹாசன் போல, விஜயகாந்த் போல, ரஜினிகாந்த் போல, விஜய் போல ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் மக்களை சந்திக்க, என் மக்களை சந்திக்க. நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நாங்கள் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு என் தலைவனுக்கு. அந்த கனவை எங்களுக்கு கையளித்திருக்கிறான் எங்கள் தலைவன். அவன் காசு கொடுக்கல, எங்களுக்கு கனவை கொடுத்திருக்கிறான். அவன் லட்சங்களை கொட்டி கொடுக்கவில்லை, அவன் லட்சியத்தை எங்களுக்கு கையளித்திருக்கிறான். நீங்கள் அவர் படத்தை பாருங்கள், எல்லோர் கழுத்திலும் ஒரு சைனைடு குப்பி இருக்கும், அவர் கழுத்தில் ரெண்டு. மரணத்தை உருக்கி, சாவை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட ஒரே ஒரு போராளி இயக்கம் உலக வரலாற்றில் விடுதலை புலிகள் தான். மரணம் எங்களை பலகீனப்படுத்துமானால் அந்த மரணத்தை நாங்கள் மகிழ்வோடு முத்தமிடுமோ என்று தொங்கவிட்டோம். சயனைடு குப்பி எங்கள் கழுத்தில் தொங்குகிற வரை நாங்கள் ஒருபோதும் பலகீனமடைய மாட்டோம், பலமானவர்களாக இருப்போம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தலைவனை இந்த இனம் வரலாறு, இந்த இனம் வந்து மறந்து கடந்து போவது என்பது பெரும் துரோகம். பாருங்க, பாதுகாப்புக்கு நின்ன புகழ்மாறன் தான் அனுராதபுர தாக்குதலுக்கு கட்டளை தலைவர். அவன் தான் அதுக்கு பயிற்சி எடுப்பான். ஆனால் இளங்கோ வந்த தம்பி இளங்கோ அந்த கட்டளை தளபதியா வந்தவன். 21 பேர் உள்ளடங்கிய அந்த குழுவுக்கு அவன் தலைவனாக. எப்படி புகழ்மாறனை விட்டுட்டு இளங்கோ உள்ள வந்துடுறான் அப்படின்னா, பாருங்க, 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். 10 ஆண்டுகளா என்னை கரும்புலையில், கரும்புலியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், கரும்புலியில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், கரும்புலியில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளா கடிதம் எழுதி 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 தலைவரின் மனதை கரைச்சார். 10வது ஆண்டில் புகழ்மாறனுக்கு கொடுத்த பொறுப்பை இளங்கோக்கு கொடுத்தார். கடைசி அந்த குரல் ஒளி நீங்க கேட்டிருப்பீங்க, தலைவர் பத்தரம்னு சொல்லுவான் பாருங்க, அதான் இளங்கோ. அவன் சாக போறான், ஆனால் அவன் மரணத்தை விடுகிற போது உயிரை பிதிக்கி ஒரு வார்த்தை சொல்கிறான், தலைவர் பத்தரம். உலகத்தில் இப்படி ஒரு புனிதனை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கலாம் பாருங்க. 21 பேர் போறான், இந்த 21 உடனே உள்ள போயிடல, 6 மாசம் சாக்கடைக்குள்ள உட்கார்ந்து ட்ரைனேஜ் பாருங்க, அந்த குழாய்க்குள்ள உட்கார்ந்து 6 மாசம் காத்திருக்கான். அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுராதபுரத்தை அடிங்க, அந்த விமானத்தளத்தை தகர்க்க. 21 பேருக்கும் தெரியாது, 3 பேரை உழவு அனுப்புகிறார் தலைவர். உனக்கு ஒரு வேலை படம் எடுப்பது என்றால் உன் தோழன் கண் முன்னாடி செத்தாலும் இவனை பார்க்கக்கூட படம் தான் எடுக்கணும். அதுதான் தலைவருடைய, நீங்க நல்லா கொஞ்சிக்கோங்க, இந்த இதை கத்துக்கணும். நீ படம் தான், அதை ஆவணப்படுத்துவதுதான். இப்ப இவர்களுக்கு என்ன கட்டளை என்றார் பாருங்க, நீங்கள் தாக்குதல் நடத்தும் போது சிங்கள ராணுவ வீரர்களை தவிர சிங்கள ராணுவ வீரர்களின் குடும்பம் அல்லது குழந்தைகள் யாரேனும் ஒருவர் குறுக்கிட்டால் தாக்குதல் நிறுத்திடணும், தொடரப்படும். எப்படிப்பட்ட ஒரு 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 தலைவன் பாருங்க, நம்ம கிடைச்சிருக்கான் பாருங்க. நிறுத்திடணும், அவர்கள் வெளியேறும் வரை நீங்கள் தாக்குதலை தொடரும், நீங்கள் இறந்தாலும் பரவாயில்ல தொடரக்கூடாது. இவனை தான் பயங்கரவாதி என்று பழி சுமத்துகிறார்கள் இந்த பாதகர்கள். இவன் மாண்புமிக்கவன்,
அவனுடைய பேரன்பு தான் அவன் வீழ்ச்சிக்கு காரணமாயிட்டு. அந்த பக்கம் போயிட்டாரு அண்ணன் தமிழ் செல்வன். கருணா இருக்கிற படங்களை எல்லாம் கிழிச்சு போட்டணும் கொளுத்திடணும் தலைவர்கிட்ட போகுது. ஏன் கொளுத்தணும்? அவன் துரோகி என்று ஆனாலும் அவனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். எப்படி இருக்குவார் இந்த மாதிரியான ஒரு தலைவன் எந்த இனத்தில் பிறப்பான், யாருக்கு கிடைப்பான்? நீங்கள் பெருமை கொள்ளுங்களேன் அன்பு பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிறார் நம் தலைவன், ஆக சிறந்தவன் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு. இவர்களைப் போல அற்ப பதர்கள் அல்ல, சோப்பு கட்டி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் அவனுக்கு, அவருக்கும் ரேசர், அவருக்கும் பகிர்வு. இந்த சோப்பு கட்டி தேஞ்சிருச்சு, கீழே ஒரு இல்லை, புதிதாக ஒரு சோப்பு கட்டி கொடுக்குறாங்க. இந்த தேஞ்ச சோப்பு கட்டி இதில் ஒட்டி அதை பயன்படுத்துவார். ஏன்னா காசு மக்களோடது. இப்படி ஒரு தலைவனை இந்த இன வரலாறு கண்டெடுக்குமா? அவன ஓட்டுக்கு காசு கொடுத்து வென்று வருகிற கேடுகட்டை நம்ம கூட்டத்தில் சேர்ந்தவனாக அன்பிற்குரிய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நாம் தலைவர் பிறந்த நாளையும் மாவீரர் தினத்தையும் கொண்டாடுகிறோம், அனுசரிக்கிறோம். அவர்கள் இறந்தது என்பது நாம் அழுவதற்கல்ல, நாம் எழுவதற்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய மாமீரர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். தலைவர் என்ன நமக்கு போதிச்சிருக்கிறார்? உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் இனத்தின் பெருமைமிக்க வாழ்வு. உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒரு தமிழ் பேரினத்தின் இழப்பு. எனவே உயிரை விட மேலானது எமது உரிமை. அதற்காக உயிரை கொடுத்தவர்கள் நமது மாவீரர். நீங்க நவம் அறிவிக்கணும். அங்க அன்பு சோலைக்கு அடுத்ததா போனது செஞ்சோலை, செஞ்சோலைக்கு அடுத்ததா நாம் போனது நவம் அறிவிக்கணும். எந்த வகைக்கு ஒரு மண்ணின் விடுதலையின் மீது நம் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அதிகப்படியானவரை என் தங்கை தம்பிகள் தான். 10 ஆண்டுக்கு முன்பு நான் அவர்களை சந்திக்கும் போது அந்த பிள்ளைகள் எந்த அளவிற்கு தன் உடல் உறுப்புகளை சிதைய கொடுத்து தன் உரிமை மீட்சிக்கு நின்றார்கள் என்பதை நினைக்கும் போது வியப்பின் எல்லைக்கே போகும். ஒருத்தன் ஒரு தம்பி என்னை இருசக்கரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க நான் போவோம்மா, திடீர் இப்படி போவான் இருப்பான், இப்படி வந்து இப்போ எனக்கு துணைக்கு படுக்க வருவான். படுக்கும் படுக்கிறவரை உங்களுக்கு தெரியாது, படுக்கிறவரும் தெரியாது அவனுக்கு கால் கட்ட கால். படுக்கும் போது தடக்கில் கட்டி வைப்பான் பாருங்க, உள உளவுளன்னு கண்டிப்பா, ஐயோ என்னடா கால், ஒரு கால் கிடையாது, அதை காட்டிக்கிறது, அதை தான் வச்சு மிதிப்பான், சைடு இருசக்கரத்தை ஓட்டுவான், நமக்கு தெரியல தெரியாது கால் இல்லைங்கிறது. நீங்கள் 100 பேரை சந்தித்தால் 70 பேருக்கு கால் இருக்காது, கை இருக்காது, முகம் சொல்லுங்க. இது எல்லாவற்றையும் கொடுத்து போராடியது நம்பின விடுதலைக்காகத்தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மனதில். இவன் பேசுவான், ராஜீவ்காந்தி பெரிய இவரு, அவர் பெரிய இவரு, அவர் பெரிய சுவர். தொடச்சு தூக்கி எறியாம நான் போயிருவேன் நினைக்கிறேன். நீ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நல்ல கட்சி, அதுல இருக்கிற பூரா நம்மால் நீனும் நானும் என்ன உணர்வு நிக்கிறோமோ அதே உணர்வுக்காக வந்தவன் அங்கே, தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் இனத்தின் எதிர்காலத்திற்காக, மாநில தன்னாட்சிக்காக வந்தவன். அத்தனை இன உணர்வு மாணவன் கொண்ட தமிழ் பிள்ளைகளை, தமிழ் மக்களை அகமாக வைத்தவர் கருணாநிதி.
அவரும் அவர் குடும்பமும் எடுத்த தனிப்பட்ட முடிவு. நம் இனச்சாவு என்ன பொதுக்கு கூட்டினாரா, செயற்குழு கூட்டினாரா? அவருக்கு தலைவரை பிடிக்காது, பிடிக்காது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் ஆள், அதனாலே எங்களுக்கு கருணாநிதியை பிடிக்காது. ஆமா, உங்களால நம்ப முடியுதா? அண்ணன் என்கிட்ட சொல்றாரு, சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தமிழின தலைவர் நாங்க 50,000 கொடுத்தாரு, 50,000 தான் அப்படிங்கும்போது அதை வாங்கிறதுக்கு போகலாமா வேணாமாங்கிற குழப்பம் தலைவருக்கு வருது. 2 லட்சத்தை பிரித்து 4 இயக்கங்களுக்கு 50-50 கொடுக்கறது என்று கருணாநிதி அவர்கள் முடிவெடுத்துறாங்க. அப்ப தலைவர் வந்து போகலாமா வேணாமான்னு நினைக்கிறாங்க. அண்ணன் நடேசன், பேவி சுப்பிரமணியம் அவங்க எல்லாம் வந்து கருணாநிதி மேல ரொம்ப பற்று கொண்டவங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி மேல, பேவி சுப்பிரமணியத்தை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் வரலன்னு அண்ணன். அவர் போகல, அவருக்கு காய்ச்சல் ஆயிருக்கு, வாங்கல. அது காரணம் நம்முடைய ஐயா புலமை பித்தன் போன்ற பெருமக்கள், தம்பி எம்ஜிஆர் அதிகாரத்தில் இருந்தாரு, ரொம்ப உணர்வு பூர்வமானவன், அதாவது சென்சிட்டிவான ஆளு. நீங்க கருணாநிதியை போய் பார்த்து அந்த 50,000 வாங்கினது தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு தடவை உங்களை சந்திக்கிற மறுத்தர கூட வாய்ப்பு இருக்கு, வேண்டான்ட்டு. அதனால கொஞ்சம் பொருந்த தம்பி என்று சொன்னவன, அண்ணன் வந்து சரி அப்படியா சரி அப்படின்னு நீங்க பேவி என்ற போய் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, நான் இருக்கேன். இப்ப எம்ஜிஆர பார்க்க தலைவர் போற போனபோது வண்டியில் போகும்போது அண்ணன் நினைக்கிறாரா, தமிழின தலைவருங்கிறாங்க, அவர் 50,000 தான் கொடுத்தாரு, வேறதான் கொடை வல்லலுங்கிறாங்க, சரி என்ன எவ்வளோ கொடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு போன உடனே தலைவரை சாப்பிடுங்க அப்படின்னு சரி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்க என்று கூட்டிகிட்டு தலைவரை மட்டும் கூட்டிகிட்டு போகும்போது தனிப்பட்ட தன்னுடைய படுக்கறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அலமாரி, அலமாரியே திறக்குது, திறந்தா அலமாரி முழுக்க பணம், பணத்தை திறந்து விட்டுட்டு தம்பி இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் தெரியும். நல்லது இந்த பக்கம் தீர்ந்து யா இது யா இது எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுறாங்க. எம்ஜிஆரை பத்தி பேசும்போது இப்படி திரும்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா தலைவர் சும்மா கையிட்டி அவரே பார்த்து, என்ன எதுல எடுக்கல? இல்லையண்ணா நான் எடுத்த ஒருவேளை குறைவா எடுத்துக்கணும்னா நீங்க என்ன அந்த பக்கம் இல்லை, நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நீ கொஞ்சமா எடுத்துருவீங்கன்னு பயிருக்கோ, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். இல்லைண்ணா நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டதுனால நான் அதிகப்படியா எடுத்துட்டா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களோ, நான் பயந்து எடுக்கலண்ணா எப்படி இருக்கு பாருங்க. இந்திய அமைதிப்படையை எதிர்த்து நான் சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப தலைவனுக்கு கிட்டுவ கூப்பிட்டு 36 லட்சம் ரூபாய் பெட்டிகளை வச்சு, தம்பி கஷ்டப்படுவான் கொண்டு போய் கொடு, இது அண்ணன் கேட்கல, என் அன்பு பிள்ளைகளே அண்ணன் கேட்கல, அவரு பெட்டிகளை வச்சு இந்த 36 லட்சத்தை தம்பிட்ட கொடு கஷ்டப்படுவான். அண்ணன் என்ன சொல்றாங்க, உங்க நாட்டு சட்டப்படி பார்த்தா அது கேச துரோகம், ஏன்னா உங்க நாட்டு அனுபவத்தை தான் நான் எதிர்த்து சண்டை போடுறேன். அதை மீறி அவர் எனக்கு வந்து காசு பணம் கொடுத்தாருன்னா பாரு, அவருக்கு நான் விசுவாசம் இல்லாம எப்படா தம்பி இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, என்னை நம்பினார், என்னை நேசித்தார், நான் அவருக்கு விசுவாசமா இருந்தேன். கருணாநிதியின் வரலாறு என்பதே தமிழ் இனத்திற்கு துரோகமாகலாம். எல்லாமே வந்தனம் சூழ்ச்சி, எல்லாமே இப்ப பாரு, மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாளை கொண்டாடப்படாதான். அண்ணா என்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரோ அதை கொண்டாடணுமா? திராவிட திருவாளர்கள் நவம்பர் 26 தமிழ் தேசியத்தின் தலைவன் பிரபாகரனின் பிறந்தான், அதை பெருமை நினைக்கூடாதான். பெரியார் சட்ட நகலை எரித்த நாளை கொண்டாடணுமா? அப்படி கொண்டாடணும். பெரும் படையை கிளப்பி கொண்டு வரேன், கவனமா இருங்க, கவனமா இருங்க பெருமக்களே, கவனமா இருங்க.
தமிழின வரலாறு அவன் பிள்ளைகளால் எழுதப்படும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் தாங்களை எழுதுவார்கள் என்று. தமிழ் தேசியன பிள்ளைகள் எங்கள் வரலாற்றை எழுதுகிறவாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுது. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழின வரலாற்ற 50 ஆண்டு திராவிட வரலாறுக்குள்ள அணக்கிறது. என்ன வரலாறு? திராவிட வரலாறு என்பது கருணாநிதி குடும்ப வரலாறு தானே, வேற என்ன வரலாறு வச்சிருக்கீங்க? வேற என்ன இருக்கு? அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், மாவீர தினத்தை ஒரு அரசியல் பேரியக்கம் இந்திய பெருநிலத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நிறைய அடக்குமுறை ஒடுக்குமுறை தடைகள் இடையூறுகளை தாண்டி நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கானது, தமிழுக்கானது. அப்படிதான் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். செத்தவர்கள் யாருக்காக செத்தார்கள்? தமிழுக்காக, தமிழர்களுக்காக. ஏன் அவர்களுக்கு ஒரு பூப்போடலை, ஒரு விளக்கத்தலை? நீங்கள் யாருக்கானவர்கள்? செங்கொடி யாருக்காக செத்தால்? ஏழு பேர் விடுதலைக்காக. ஏழு பேர் விடுதலையை வாய்மொழிக்க பேசுகிற பெருமக்களே, என் தங்கை செங்கொடிக்கு நீங்கள் ஒரு படம் வைத்து விளக்கேற்றி பூ வைத்தது உண்டா? மகளிர் பாசறையின் குறியீடாக செங்கொடியை ஏந்தி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. ஈழ மக்களுக்காக இந்த நிலத்தில் இன்னுயிரை ஈந்த முதன்மரவன் தம்பி அப்துல் ரவு, அவனுக்காக நினைவு கொடிக்கம்பம் ஏத்தி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. மாணவர் பாசறையின் குறியீடாக நிறுத்தி இருக்கிறது அப்துல் ரவு. ஈழ உறவுகள் செத்துக்கொண்டிருக்கும் போது இன மக்களே கவனிக்காத போகிறீர்களே என்று உயிரை சுடலாக ஏற்றி தன் பக்கம் திருப்பியவன் வீர தமிழ் மகன் முத்துக்குமார். அவனை இளைஞர் பாசறையின் குறியீடாக ஏந்தி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் சாவை போற்றுகிறவர்கள் அல்ல, எங்களுக்காக செத்தவர்களை போற்றுகிறவர்கள். எனக்காக உயிர் தியாகம் செய்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் உயிருள்ள இனம் அல்ல, இறந்த பிணம். அதனால் போற்று எங்கள் மரபு, எங்கள் மரபு. இங்கே கூட இஸ்லாமியர்களில் சில பேர் தர்காக்களை வழிபடக்கூடாது என்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் அல்ல, வந்தவர்கள் அல்ல, மாறியவர்கள். அவர்கள் தமிழர்கள். கிறிஸ்தவமும் பௌத்தமும் இஸ்லாமும் சாதிய தீண்டாமை இழிவு கொடுமைக்கு எதிரான எதிர்ப்புரட்சி. அப்படிதான் உருவாச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தமிழன் மரபு மாறல. மூதாதையர் அடக்கம் செய்யப்பட்ட, விதைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட இடத்தை போற்றுகிற மரபு இதுவரை தற்கா வழிபாடா இருந்தது. அதை நீ மாத்த முடியாது, நீ மாத்த முடியாது, மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவ்வளவுதான், இஸ்லாம் ஆனவர்கள். விளங்கிக் கொள்ள. அதுபோல எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய மெய்யல் கோட்பாடு என்பது இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோரை தெய்வமாக போற்றுகிற மரபினர். உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். சிவன் எங்கள் ஆதி பாட்டன், அவனுக்கு கழுத்திலே பாம்பு, காலை வாகனம். சிவனை வணங்குகிற போது பாம்பையும் காலையும் வணங்க வேண்டும். மாட்டை வணங்கினோம், காரணம் என்ன? உயிர்மனே. மாரியம்மாவை வணங்கும் போது சிங்கத்தை வாகனமாக வைத்தோம், சிங்க ரூபினி என்றும். அது சமஸ்கிருதம், சிங்கத்தை வாகனமாக வணங்கினோம் வைத்தோம். எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகை பாம்பு, மயில், சேவல், இந்த உயிரினங்களை எல்லாம் அவனுடைய உடமையாக வைத்து அவனை வணங்கும் போது அதையும் வணங்கினோம், காரணம் உயிர்மினேயம். கழுகை வாகனமாக்கினோம், பருந்தை வாகனமாக்கினோம். இப்படித்தான் தமிழர்கள்.
இந்த மரபில் வந்த மக்கள் வழி வழியாக இந்த பெருமை கொண்டு வாழ்ந்த மக்கள் நாங்கள் உலகத்தில் 26,000 மக்கள் தொகையை கொண்ட இனமெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறது. 4,00,000, 5,00,000 மக்கள் தொகை கொண்ட மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிறார்கள், தனி தேசம் அடைந்து வாழ்கிறார்கள். ஏன் சிங்களம் வெறும் உன்னைகள் கோடிதான், உன்னைகள் கோடிதான் எங்களை அண்டி உண்டி பிழைக்க வந்தவன். என் முன்னோர்கள் செய்த பிழை போல என் முன்னோர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சியின் கீழே விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், சிங்களர்களும் தமிழர்களும். ஆனால் விடுதலை அவனிடத்திலே வந்தது. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், இந்திய தாய்மொழியாக கொண்டவனுக்கு வந்தது விடுதலை. நாம் இரண்டாம் தர குடிமக்களால் ஆக்கப்பட்டோம். அதை போலவே இலங்கையிலும் சகோதரத்தில் தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததனால் விளைவு நாம் அடிமையாக்கப்பட்டோம், இரண்டாம் தர குடிமக்களாக. சிங்கள பௌத்தர்களே நாட்டை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர். சிங்களர்கள் அல்ல, பண்டார நாயக்க, சேன நாயக்க, திச நாயக்க, இவர்களெல்லாம் நாயக்கம் என்னங்கள், சிங்கள நாயக்கர்கள். கொந்தளிப்பான், நீ கொந்தளி அங்க தான் நான் பேசுறேன் தம்பி. நாய் இன்னொரு விவேகானந்தர் எங்களுக்கு கற்பிக்கிறார் தம்பி, எதுக்காகவும் உண்மையை விட்டு கொடுக்கிறாங்க, உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடுங்கிற நாங்கள் உண்மையை தான் பேசுவோம். ஏன்னா சத்தியத்தின் மகன், சத்தியமே தன் வாழ் லட்சியாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் தான். சரி, அவன் சிங்கள நாயக்கன் இல்ல, அவன் தான் புத்தனை தெய்வமாக ஏற்று பௌத்தத்தை தள்ளிவிட்டான்ல, அப்புறம் புடுங்கிற தடா வெங்கடாச்சந்திரன் வந்தான். என்ன பதில் வச்சிருக்க, ராஜபக்சேயும் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாசலபதி கோயிலில் கும்பிடவில்லை? நாங்கள் சகோதர இன மக்கள், ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்து தெலுங்கர்களாக மாறியவர்கள். 6ஆம் நூற்றாண்டில் கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு. இந்த தெலுங்கர்கள் சகோதர இன மக்கள் இங்கு வாழ்ந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து மண்ணெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியிலும் உறவோடு பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்கள் என் இனத்தை கொன்றுவித்த ராஜபக்சே போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜபக்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனட பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கறி வழிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிற மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்ளுலை வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று. வேற என்ன, வேற என்ன, காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாமலை. பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தார்கள், அது காமராஜர் செய்த வரலாற்று பிழை. பெரியவர்கள் எல்லாம் கட்சி படிக்கு போக இளையவர்களை பதவிக்கு கொண்டு வருவோம் என்று அவர் எடுத்த முடிவு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் வெறும் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்ததுதான் வீழ்த்தப்பட்டது. அது காரணம் தமிழ், இந்திக்கு எதிரான போராட்டம், அதை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்கிற மக்களின் கோபம் பெருந்தலைவரை வீழ்த்தது. கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார். எங்கே போய் வருகிறீர்கள் என்றார். பெருந்தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன். இந்த வன்மத்தை வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்குது, இதை காலிவனுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி.
அவமானப்படுத்தியவர்கள் தான். நீ முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பினோம், இப்போது எருமையரை அனுப்பியிருக்கோம் என்று பேசி வந்தீர்கள். விருதுநகர் சிவகாசியிலே கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கருணாநிதி என்று பேசியவர் கருணாநிதி, காமராஜ் என்று பேசியவர் கருணாநிதி, சிவகாமியின் சீமந்த புத்திரர். மானம் கெட்டு போய் இன்னும் அவர் அந்த கட்சிக்கு அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக்கொண்ட ஈன கூட்டம் அடைந்து கொண்டார். துரோகிகளை நீங்கள் உலக வரலாற்றில் நிறுத்தீர்கள். என் தலைவனை அறவே தர நான் தலைவனா அவன் தலைவனா தமிழகத்திற்கு வரலாற்றில் எவன் தலைவன் யார் தலைவன்? இப்ப உன் கட்சியே உன்னை சொல்லவில்லை, உன் மகனை சொல்லிட்டு ஸ்டாலின் எழுதி படிக்கும் போதே ஏழு பிள்ளையோட படிக்கிற ஸ்டாலின் சொல்லி நான் ஒரு சத்தியம் பேசினேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விட மாட்டேன் என்று சத்தியம் கிடைக்கிற இப்போது சொல்றேன். ஒரு போதும் உங்களை வெள்ள விட மாட்டேன். நான் வெல்வது வீழ்வதெல்லாம் பிரச்சனை, உங்களை வீழ்த்துவதான் எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம். அறிவிச்சிருந்த பெருமக்கள் அன்பு தம்பிதங்கள் ஆழமாக்க வணிக்கணும். எப்ப ஏற்பட்ட அயோக்கிய பயிர்கள் ஈழப்போ இறுதிக்கட்டம். உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுகிற நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துள்ளார். நான் பெரிய ஜிம்முக்கு போனவன் கராத்தேக்காரன், நான் போய் பெரிய நினைச்சிட்டு இருந்தேன். பத்து முறை அப்படி வரிசை பத்து முறை திரும்பி சொல்லணும், நான் தள்ளிடுச்சு அப்படியே சோர்ந்துட்டேன். இப்ப எங்க அண்ணன் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் அப்படி அந்த சுத்தி பாதுகாப்பு நிற்கிற ஒரு போராடி நடந்து வருவான். வரும்போது எதுவுமே சொல்ல மாட்டான், குறிப்பெறிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கு அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் சொல்றேன், இந்த உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்டா. அப்ப நான் குண்டா இருக்கனுடைய நோய் ஒன்று இல்லடா, நோய் என்று இல்லப்பா அப்படின்னு. இப்ப இல்லைன்னா நான் குண்டா இருந்தா எல்லா நோயும் வந்துருமன்னு சிரிச்சேன். இப்ப உடற்பயிற்சியே எனக்கு நேரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியா இருக்கு. பாதுகாப்பின சுத்தி தானும் சூழ்ந்து இப்ப கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான் வாங்க அப்படின்னு உள்ள போய் உட்காரும்போது கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவோ தேவை. பாடமா சிந்திங்க எவ்வளவு வேதனையின் குரல் என்று சொல்வார். ஏன்னா அவராவது அவர் இனத்துக்கு உண்மையாக திருப்பி அவர் நினைச்சா நமக்கு செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டார். ஏன்னா என்னை அவர் பிடிக்க என்னை எம்ஜிஆர் ஆள் என்று அவர் கருதுவார். கொஞ்ச நேரம் ஆகணும், இப்ப நீங்க நானா இருந்து பார்க்கணும். ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தான். ரெண்டு பேரும் பேசிக்கும்போது அவர் செய்யலாம் செய்ய மாட்டான். அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்கள் எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய என்னைய கண்டுக்கல, கடல் இல்லையே கண்டுக்கல். எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாம வந்து கொண்டிருந்தது. இந்த பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்லுங்க, மருந்து மாத்திரைகள் பச்சை முட்டை அதாவது என்ன சொல்லுங்க, கோடு போடுவதற்கு என்கிற வசதிகள் நான் போட்டுக்கிறேன். பச்சை துணி உள்ளவர் அதுக்கு என்ன சொல்றாரு, நீங்க பார்த்துருப்பீங்க இறந்த மாவீரர்களுக்கு நான் பண்ண எதுவுமே கொடுக்க முடியாது. என்ன ஒரு படம் கொடுப்பாங்க, அவங்க படம் தேசிய கொடியே கொடுக்கிறார்.
உடுப்போட பழக்கம். நான் அதிகபட்சமா மாணவர்களுக்கு செய்யறது இதுதான். அந்த உடுப்போட புதைக்க கூட என்னால் முடியாத நெருக்கடி உருவாயிடுச்சு. என்ன, பச்சை துணி வரல, அரிசி பருப்பு வரல, எரிபொருள் பெட்ரோல் டீசல் வரல. இந்த மருத்துவமனையில் நீங்க பார்த்துப்பீங்க, நாடு இருக்கிறதுக்கு நாம இருக்கிற போயிருக்கோம். ஆனா மருத்துவமனை போர்ல காயப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் மின்சாரம் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த மின்சாரத்தை பெட்ரோல் டீசல் வச்சு தான் நான் உருவாக்கி கொடுக்குறேன். அந்த பெட்ரோல் டீசல் வரவிட வரல, ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாமல் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதான் நீங்க விளங்கிறது, அவங்க ஆட்சி முடிஞ்சு நம்மால் வந்துட்டார்னு நினைக்கும் போது சுத்தமா கடவுளையும் இறுக்கி முடித்தார். அவர் நினைச்சா செய்யலாம், ஆனா செய்ய மாட்டார். அப்புறம் நீண்ட மௌனம். தமிழினத்திற்கு இவர் தான் தலைவர்ங்கிறாங்களே, அப்படி பார்த்தா எனக்கு அவர் தானே தலைவர். அப்ப நான் கஷ்டப்படுறத அவர் விரும்புறாரா? நீங்க பேசி பாருங்க, கடல் எல்லையில ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஓரத்தை. அதை பேச வந்த என்னை கடைசி வரை கண்ணாடி சந்திக்கிறேன். பாருங்க காலம், எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர் இறந்து போன நிகழ்வுக்கு போனேன். காலம் என்னை கடைசி வரை ஒரு முகத்தில் முடிக்கவில்லை, வேற முடிக்க. அதாவது தாங்க முடியாத வன்மமும் வெறியோடு நான் இருக்கேன். நீங்க எல்லாருமே போயிருங்களேன், எனக்கு கவலைப்பட நான் நீ போராட்டம் போடு, போடாம போவிடு. நான் இங்க வர, நான் உனக்கான ஆள் கிடையாது, நான் என் தலைவனுக்கான மகன். நான் அவனுக்கு, அவன் எனக்கு சொன்னது, நான் அவனுக்கு செஞ்ச சத்தியம் செஞ்சுட்டு தான் போவேன். நான் நினைக்கல நீங்க வருவீங்க, அவர் வருவாரு, என் தம்பியெல்லாம் வருவாரு, யாரு, ராஜீவ் காந்தி வருவாரு, ஜெகதீஷ் வருவாரு, எங்க மூத்தோர், எங்க மூத்தோர்லாம் வரல பாத்துக்கலங்க. எனக்கு வழக்கு தான் பாத்துக்கிட்டு அவருடைய மூத்தவர் நடராஜன் வீட்டுல வாசல நின்று இருக்கும்போது கேட்டேன், ஒரு 2 வருஷம் போடுறா தம்பி, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். அப்படியா, சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 2 வருஷம் நான் படம் எடுத்துட்டு வரேன், நீங்க இதை பார்த்துக்கலாம்னு. அப்படியே சிகரெட்டு போட்டு கீழே போட்டு உட்கார்ந்தவர் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என் பின்னாடி கேட்பாருங்க, தலைவர் எவ்வளவு தூரம் நம்ம மூத்தவர் சந்திரசேகரை மறித்தாருங்கிறதுக்கு நீங்க சார்ந்து. 26 வயசு அவருக்கு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து வச்சு வழக்கு நீ நடத்துங்க, இவருக்கே தெரியாது, பிரபாகரன் தன்னை கவனிச்சுட்டு இருப்பாங்க. இரண்டு கொடுத்துட்டாங்க, இது காசு கொடுத்து இன்னையில இருந்து பாருங்க. ஒரு நீதிபதி சொன்னாருன்றாங்க, 30 பார்த்துட்டியா, 30 வருஷமா அதே உறுதிப்பாட்டோட நீ ஒரு வக்கீல் இருக்கிறியா எப்படியா அப்படின்ட்டு. நாட்டுக்குள்ள சிகரெட்டு மதுவுக்கு தடை, ஒரே ஒருத்தர் காலத்தவசர் அத்தவசர் போட்டு சிகரெட்டையும் கோலையோட வச்சுக்கிட்டு ஒரே ஆள் தான். ஏன்னா அவர் செல்ல பிள்ளை, தலைவருடைய செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. தெரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம், ஒன்னும் தெரியாம நம்ம வந்து தலைவர் வாழ்க மாவீரர் வாழ்க எல்லாம் பேசி பயன் இல்ல. எதிரியவன் துரோகியவன் தெரியாம நீ என்னோட வந்து பயன் இல்ல. இவங்களை ஒழிக்கணும், இவங்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தி நாம் கொடுக்குற அதிகாரம் என்பது நம்ம தலையில நாம தீ வச்சு கொளுத்திக்கிறது சமம். சரி, இனத்துக்காக தானே செத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர்களுக்கான கட்சி தானே, ஏன் இந்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தல? பதில் இல்ல, செய்யாது. ஏன்னா அவர் ராஜீவ்காந்தி கொண்டுட்டார்கள், ராஜீவ்காந்தி எங்கள இருந்தா இருந்தார் கொண்டுட்டார், அதை பேச ஏன் உனக்கு நாக்கு வரல? சோனியா காந்தியை நீ சொரிஞ்சு விடு, கால வந்து கும்பிடு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சோனியா காந்திக்கு பாதுகாப்பா செக்யூரிட்டியா நீயே கூட இரு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சோனியா காந்திக்கு குடிகளால் ஆபத்து என்று சொல்வதற்கு உனக்கு எப்படி நாக்கு வந்தது? அது திமுகவின் தலைமை கண்டிக்கல, கூட இருந்து சொரிஞ்சு விடுற கூட்டணிக்காரர்கள் பேசல, சோவியக்கு வாயில சுழுக்கு வராது. நாம ராஜீவ்காந்தியின் மரணம் சரிதான் என்று பேசும்போது அதை எப்படி இவர் சொல்ல, நான் தாண்டா சொல்லுவேன், வேற எவன்டா சொல்லுவான்? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தாண்டா சொல்லுவோம், நாங்க தான் சொல்லுவோம்.
எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அடிமனாவும் இரு, என் இனத்தை தொட்டா உன்னை தூக்கும். வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சைதான் தம்பி, அகிம்சைதான். நீ வெட்ட அறிவாக ஓங்கும் போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி அல்லதான். நீ வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு முன்பே உன்னை வெட்டி முடிக்கிற மானமாக தலைநகர்ல காத்துக்கட, இந்தியாவின் தலைநகர் டெல்லியில், தமிழகத்தின் தலைநகர்ல காற்று மாசு. நான் வரும்போது ராஜீவ் கண்டி வருவார், ஜெகதீசன் வருவார், கல்யாண சுந்தரம் வருவார், தம்பி காட்சி வருவார், அவர் வருவார், இவர் வரலாம். நான் வரல ராஜா, இது என் பிறவி கடன் என்று செய்ய வந்தேன். நான் வந்து செய்யும் போது என் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள். என் பின்னாடி நிற்கிற என் தம்பிமார்கள் தங்கைகள் இது நம்முடைய பிறவி கடன் என்று புரிந்து கொண்டார்கள். அடிமையாக நான் வாழ விரும்பலைன்னு என் தலைவன் சொல்றான். அதனால நம்ம எப்படி எதுக்கு சரணடைஞ்சு சாகணும், சண்டை பிச்சத்தோடு முடிவெடுத்தேன்னு. அதை மக்கள் முடிவெடுத்தான் வந்துட்டான் அவ்வளவு. எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நாங்கள் கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். வந்து அவன் சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நாங்க இனிமேதான் ஆரம்பிக்க போறோம் ஆட்டத்தை. ராஜா ஒத்தவாய இல்லாத தாத்தாவே நாங்க பாப்போம் ராஜா. என்ன ஆட்டம் காட்டுறான், தேவானந்தத்துக்கு மீன் வளத்துறைக்கு அமைச்சர். அதுக்கு என்ன நோக்கம், இனிமே தமிழக மீனவர்களுக்கும் ஈழ மீனவர்களுக்கும் சண்டை மூட்டிடுவான். நீங்களே அடிச்சுக்கிறீங்களா? இவனை கூப்பிட்டு அந்த ஈழ மீனவர் சங்கத்தை பூரா, ஈழத்தில் இருக்க தமிழ் மீனவர் சங்கத்தை பூரா கூப்பிட்டு நீங்க தமிழக மீனவர்கள் வரும்போது தாக்குங்க. நீ எழுதி வச்சுக்க நடங்க. முத்தரையா முரளிகரனை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஆளுநரா போடுறது, இங்க அம்சாங்கிற ஒருத்தர துணை தூதரா போடுறது, தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரகத்துல தமிழர்களே தூதரா போடுறது. ஏன் பிரச்சனை நீங்களே அடிச்சிருக்கீங்களா? இது ஒரு நுட்பம் கட்டப்பொம்மை இருக்கிறவங்க, கட்டப்பொம்மை நாயக்கர். நம்ம பார்ட் டைம் பண்ணார பண்ணியிருக்க படை உதவி கேட்கறது, இந்த படை விதி கேட்க முடியும். இளையத்தேவன் நாம் வரீங்க, இளையத்தேவன் நீ வேணா சுந்தர சுந்தரலிங்கத்தான். இவங்க அரசு நுட்பத்தை நல்லவனிங்க, சுந்தரலிங்கத்தான். என்ன பள்ளு முத்தி தான் படையாச்சி, படையாச்சி முத்தி தான் கவுண்டர் அப்படின்னு இருக்கு. எப்படி கல்லர் மரவர் கணத்துதோர் அகமுடையர் வெள்ள மெல்ல வெள்ளாளர் ஆனாரே, இன்னும் சொல்லவிடல. அது மாதிரி பள்ளு முத்தி படையாச்சி, படையாச்சி முத்தி கம்மி. இப்ப தேவேந்திராவுல வேளாளர் பல்லர் நம்ம தாத்தன் சுந்தரலிங்கம்.
சுந்தர்லிங்கத்தான். ஒருவேளை அவங்க போர்ல தோத்துட்டா பழி நம்ம மேல வராது, அவங்களா தோத்துட்டாங்க. அப்படி மக்களாட்சி கருணாநிதி விஜயகாந்த தான் பேசணும்னா ஆற்காடு வீராசாமி விசாரிக்கிறது. ஐயா அன்பு மணி தான் ஸ்டாலின கேள்வி கேட்பாரு, உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஸ்டாலின் பதில் சொல்றது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தான் இருக்கு. புரியுதா? இதுதான் திராவிடர்கள் அரசியல். காலையில் திருமணம் வீட்டுல சாதி மத உணர்ச்சிகளை கடந்து நான் கவலராக ஒன்றிணைந்த காலையில திருமணம் மாலையில பொதுக்கூட்டத்தில் நான் தான் அருந்த வீரர்களுக்கு மூன்று உளுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தேன், விசா வீரர்களுக்கு மூன்று உளுக்காடு கொடுத்தேன். ஏதா காலை எப்படி பேசுனா ராத்திரி எப்படி பேசுறது? அதான்டா உங்களுக்கு வசதியாயிருச்சு. உனக்கு அறியாம வறுமை, அறியாம மறந்து வறுமை இருக்கு, அது ஒரு புள்ள பெறுது, அது அறியாம அறியாமை வறுமையும் சேர்ந்து ஒரு புள்ள பெறுது, அது மறந்து. இது மூணு இவங்களுக்கு முதலீடு. 370 பயன்படுத்தி இல்லையா நீக்கி ஒரு ஜனநாயக படுகொலை. 370 பயன்படுத்தி ஜனநாயக பாஸ்போர்ட்டை கொடுங்களா, வேற நாட்டுக்கு போறேன். 370 பயன்படுத்தி வேற சரி, அதை சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது பிரச்சனை இல்லை, நீக்கிய விதம்தான் காலையில நீக்கியது தவறு. ரெண்டு நாள் விட்டு அது நீக்கியது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீக்கி விதம் தப்பு. நீங்க குல செஞ்சது பிரச்சனை இல்லைங்க, விதம் தப்பா. இதை எப்படி நீங்க சிக்கிச்சுனே தெரியும். ரொம்ப பேசுவாங்க நம்மகிட்ட, நம்மகிட்ட ரொம்ப பேசுவாங்க. அது எனக்கு இப்ப சமீப காலமா கொடுக்குற அறிவுரைகள் இருக்கு. அது அப்படி பேசிருக்க கூடாது, இப்படி பேச வேண்டும், கவனமாக இருங்கள், ஏன் பேசினீர்கள், நமக்கு ஓட்டு வராது. ஏய் சும்மா ஓட்டு கீட்டு வேண்டான்ட்டேன். பிரபாகரன் படத்தை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு ஓட வேணும். $17,00,000 பேர் மான தமிழ் மகன் போட்டுதான். மான தமிழ் சொன்ன மாதிரி உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுவேன். நான் அந்த 17,00,000 மக்களுக்காக உண்மையாவது போறோம், போறோம். எங்கள் வெற்றியை ஊடகம் மறைக்கலாம், அவன் மறைக்கலாம், ஏவனும் மறைக்க முடியாது ராஜா. நாங்கள் அது நிகழ்ந்தே தீரும். நீ வாய்கிட்ட ஊதி மேகத்தை கலைக்க முடியாது, குப்பையை நெருப்ப குப்பையால மூட முடியாது. நாங்கள் உறுதியா வெல்லுவோம். இனி எழுதி வச்சுக்க, இது எங்க மாவீரர்களின் நினைவு சுடர் மீது ஆணையிட்டு சொல்றேன். நான் இருப்பேன், இல்லாம போறேன், ஆனால் என் கொள்கை என் தத்துவம் வெல்லும். அதை என் பிள்ளைகள் வந்து காட்டுவார்கள். சீப்பா ஆதித்தனார் நினைச்சாரா சீமான்னு ஒரு தலைவர் சிவங்கில் இருந்து அவன் எடுத்துக்கிட்டு அடி அடினு அடிப்பாருன்னு தெரியாது. அவரு செத்து 25 கழிச்சுதான் நாம வரவே செய்வோம். உங்களுக்கு நன்மை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நமக்கென்று வரலாறு இல்லை, இலக்கிய சான்றுகள் தான். பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டாளுமே வரலாறு இல்லை. சிலப்பதிகாரம் படிக்கும்போது நம்ம அறிவு, நம்ம பெருமாட்டி கண்ணகி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன், ஓ பாண்டிய நெடுஞ்செழிய ஆண்டான் இதுதான். அதனால் தலைவர் என்று சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நமக்கென்று வரலாறு இல்லை தம்பி. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது நமக்கு வரக்கூடாது. அதை மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. மாவீரர் நாடில் நீங்கள் அதை உறுதியேற்கணும். ஒரு இனம் போராடி செத்தது என்றில்லாமல் ஒரு இனம் போராடி வென்றது என்ற வரலாற்றை நீங்கள் மாற்ற, உங்களுக்குள் இருக்கிற
மனக்கசப்புகளை கடைந்து உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற தாழ்மை என்கிற அகந்தையை, அந்த ஈகோவை கொலை செய்யுங்கள், விட்டுக் கொடுங்கள். உங்களுக்கு இல்லாத ஒன்று, உங்களுக்கு தராத பதவி பொறுப்பு பிறருக்கு வருது என்றால், உங்கள் உடன் பிறந்தவனுக்காக நீங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும். பல லட்சம் பேர் இருக்கிறீர்கள், 234 தொகுதியிலையும் எல்லாரையும் வேட்பாளராக நிறுத்த முடியாது, 234 தான் நிறுத்த முடியும். அவர் யார்? உங்களுடன் பிறந்தவன், உங்களுடன் பிறந்தவள், அவளைதான் நிறுத்தும். உங்கள் தந்தைக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் அண்ணனுக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் தம்பிக்காக உழைக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்துக்காக இந்த சிக்கலை உணர்ந்துதான் நம் உயிர் தலைவன், நான் பெரிது நீன் பெரிது என்ற எண்ணம் இல்லாது, எல்லாவற்றிலும் பெரிது நாடும் நம் இனமும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் களமாட வேண்டும், களத்திலே நிற்க வேண்டும். தற்சோர் அடைஞ்சிடாதீங்க. மாவீரர் நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி என்பது இதுதான், இதன் பொருட்டும் சோர்வடைய மாட்டேன், நான் உழவு சக்தியாக பிளவு சக்தியாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கல, நாங்கள் சரியா போகலன்னு உனக்கு வர்றதா, வெளியே அங்க போய் இருந்த எல்லாரையும் போல தூரம் இருந்துட்டு உள்ள இருந்து எழுதாத, நீதான் இனத்தின் முதல் துறவி. வெளியே எல்லாரும் எழுதுறாங்க, நாங்க ரசிக்கணும், நீ போய் எழுதி ரசிச்சுட்டு போறோம். இங்கிருந்து எழுதாத, அதை அனுமதிக்க முடியாது. வெளியே வடிக்க ஆனால் உன்ன நீ நினைச்சுக்க, உனக்கும் சேர்த்தா நாங்க போராடிட்டு இருக்கோம். உன் பெற்றோர்கள், உன் குடும்பத்தவர், உன் உறவு, உன் பிள்ளைகள், உன் உறவினர்கள், அவர்களுக்கு சேர்த்துத்தான் இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்குங்கிறத நினைவில் வச்சுக்க. உன் தெரியுமா, உலகத்தில் சூழியலுக்காக, சூழியல் ஆர்வலர், பறவை பட்சிகளின் நேசர்கள், சில அமைப்புகள், சில சமூக ஆர்வலர்கள் போராடுவார்கள், பேசுவார்கள். ஆனால் உலகத்திலே ஒரு அரசியல் பேரியக்கம் சூழியல் பற்றி சிந்திக்கிறது, புல்லு பூண்டு பூச்சி வண்டுக்காக கவலைப்படுகிறது, அதை பற்றி பேசுகிறது என்றால் உலகத்திலேயே நாம் கட்சிதான். இது சாமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம் இல்ல, வாடுகிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்கிறேன், மக்களின் பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க மாட்டான், அவனுக்கு நேரம் இருக்காது. சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இப்போது இருப்பவர்களுக்கு பசு நாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இது போதும். எல்லாவற்றையும் மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, எனக்கும் தான். நான் என்னால் இயன்ற அளவு என் கனவை, நம் தலைவன் சுமந்து வந்த கனவை உங்களுக்கு கடத்துகிறேன், உணர்த்துகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எழுச்சி உறுகிறீர்கள், மாற்றில்லை. இந்த இனம் பேரெழுச்சி கொண்டு பெரும் அரசியல் படையாக மாறி பாதுகாப்பாக வாழ வேண்டியது அவசியம் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கு. என்னை வந்து சந்திக்கிற பெருமக்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து வர உறவுகள், உன்னை தான் நம்புகிறோம், நீ தான் நம்பிக்கை என்று சொல்லும் போதெல்லாம் நான் கூசுகிறேன். ஆனால் அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னையே நம்பி நம் இன உறவுகள் நிற்பதாக சொல்வது பொய், நானே உங்களை நம்பிதான் நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து. என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், எனக்கு வலிமையான தோள்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற திமிரும் அந்த பெருமிதம்தான் நான் ஏறி அடிக்கிறேன். இதில் என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நாம் மிக புனிதமான கனவை சுமந்து நிற்கிறோம். நாம் ஆக சிறந்த புரட்சியாளர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் பகத்சிங்கள்,
நீங்கள் ராஜகுரு, நீங்கள் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், நீங்கள் திலீபன்கள், நீங்கள் தமிழ்ச்செல்வன்கள், நீங்கள் முத்துக்குமார்கள், அப்துல் ரவூப்புகள், நீங்கள் தன்னலமற்று நீங்கள் பிறந்த இனத்தின் விடுதலைக்கு உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள், எனவே நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள், நீங்கள் மாண்புக்குரியவர்கள், தற்சர்வு அடையாதீர்கள். ஐயா பெரியார் அவர்கள் சொல்வது போல அரசியலில் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று சொல்வார். 95 வயது, நீங்கள் இளம் வயது பிள்ளைகள், சோர்வடையாதீர்கள். நம் தலைவன் நமக்கு கற்பித்திருக்கிறார், உறங்காதீர்கள், எழுங்கள், ஓடுங்கள், நீங்கள் அடிமைகள், விடுதலை பெறும் வரை ஓடுங்கள், ஒரு நாள் நீங்கள் உறங்கலாம், யாரும் உங்களை எழுப்ப மாட்டார்கள் உங்கள் மரணத்திற்கு பிறகு. என்ன உணர்த்துகிறார், மரணம் வரை ஓடு, ஏன் நீ அடிமை? புரட்சியாளர்கள் அம்பேத்கர், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் இந்துவாக நான் மரணிக்க மாட்டேன். அப்படி தமிழ் தேசிய பிள்ளைகள், நீங்கள் அடிமைகளாக, நாம் அடிமைகளாக பிறந்து விட்டோம், ஆனால் அடிமைகளாக மரணிக்க கூடாது, விடுதலை பெற்ற உரிமை பெற்ற தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாம் மரணிக்க வேண்டும் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க. உங்களைப் போல ஆற்றல் மிக்கவர்கள், செயல்திறன் மிக்கவர்கள், அறிவார்ந்த பிள்ளைகள் வேறு மற்ற இனத்தில் இருக்க மாட்டார்கள். நான் ஒரு எளிய மகன், என்னோடு இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பயணிக்கிறீர்கள். நான் என்ன புகழ் பெற்ற திரைக்கவச்சி நடிகனா? இல்லை. நான் பெரிய தலைவரின் மகனா? இல்லை. ஒரு பாமரன், எளிய மகன். என்னோடு இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், பிள்ளைகள், தங்கைகள் பயணிக்க காரணம் என்ன? நான் பிரபாகரனின் மகன், அவன் பிள்ளை என்கிற நம்பிக்கை. இந்த மாவீரர் நானே உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்வேன், உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன் சமரசம் இல்லாத சண்டை செய்வேன். சண்டை பதமா இனமா என்றால், நான் பிறந்த பெருமை மிக்க இனம்தான் எனக்கு முதன்மை. பதவியா மக்களுக்கான உதவியா என்றால், என் மக்களுக்கான உதவிதான் முதன்மை. நான் என் நம்பிக்குரிய பிள்ளைகள், நமக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் நினைவில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகின்ற நாளில் நீங்கள் உறுதியேற்க, அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அயராது உழைத்து அளப்பெரிய ஆற்றலாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த துரோகிகளின் வரலாற்றை நொறுக்கி எரிந்து அவர்களை வீழ்த்தது. அமரர் எம்ஜிஆர் அவர்கள் குட்டிமணி ஜெகன் உள்ளிட்டோரை இலங்கை அரசிடம் ஒப்படைக்கக் கூடாது என்று பேசினார். எம்ஜிஆர் அவர்களை இலங்கை அரசிடம் ஒப்படைத்த பெருந்தகையார் கருணாநிதி. அண்ணன் குட்டிமணி எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும். மரணம் உறுதியாகிவிட்ட பிறகு அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கார், சைனைடு குப்பியை கேட்கிறார்கள் அவர்கள், நாங்கள் சாப்பிட்டு விட்டு மரணத்தை தழுவுகிறோம். தலைவரிடத்தில் கேட்டு அந்த குப்பியை நான் தான் அனுப்பிவிட்டேன் என்று அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செய்தார். மரணத்திற்கு முன்பு என்னுடைய கண்களை தானம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் குட்டிமணி அவர்கள் சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம், நாளை மலரப்போகிற என் தமிழில தாயகத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று கேள்விப்பட்ட சிங்கள வீரர்கள் உயிரோடவே அண்ணனுடைய கண்களை பிடுங்கி கற்பனை செய்வார்கள். எவ்வளவு வழி தாங்கியிருப்பார்கள், உயிரோடவே கண்கள் இரண்டையும் பிடுங்கி கீழே போட்டு பூசு காலால் மிதிச்சு நசுக்கி இந்த செயலை சகித்துக் கொண்டவர்கள் இவர்கள்தான். இவன் நான் பரமக்குடியிலிருந்து, அரணையூரிலிருந்து, இடையாங்குடி இருந்து வண்டியேறி வரும்போது கருணாநிதியின் இனத்தின் தலைவன் என்று வந்து சேர்ந்த இடங்கள் எங்க? அறிவுமணி, சிவவீரபாண்டியன், குளத்தூர்மணி, ஐயா வீரமணி, இவர்கள் உள்ள
போது எனக்கு சுருவீர் பண்ணி ஜெயலலிதா நம் இனத்தின் எதிரி, கருணாநிதி நம் இனத்தின் துரோகி என்று கட்டித்தார். நாங்கள் எல்லாம் சுருவீர் பாண்டி கொண்டு கோபப்பட்டோம். நம் தலைவரை இவர் துரோகி என்று கட்டுகிறாரே, இன்றைக்கு அவர் தலைவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார், நான் துரோகி என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் இந்த உதயநிதி ஸ்டாலினை தலைவர் என்று பேசிக்கிறார். என்ன செய்வது நம்ம, எனக்கு பாடம் நடத்த வாத்தியார்கள் எல்லாம் மக்காய் தாங்க. என்ன பண்றது, எனக்கு ஓட கத்து கொடுத்த பிடி வாத்த பதத்தை வாங்குறது இல்லையே, ஓடுற நம்ம தானே வாங்குறோம். அதை விடுவோம், நம்ம அண்ணங்களை மன்னிச்சு நல்லா இருக்குண்ணா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் விளம்பரத்துக்காகவும் கைதத்துக்காகவும் பேசுகிறேன் என்று சொன்ன என் மூத்தவர்கள் டிஆர் பாலு விடுதலை புலிகளால் சோனியா காந்தி காலத்தில் பேசும்போது, ஏன்னா உங்க நாட்டில் புற்று வந்து விட்டது, ஏன் உங்க எல்லோருக்கும் வாய் கோணிக்கொண்டது, ஏன் உங்க உதடுகள் பசை போட்டு ஒட்டி கொண்டது, என்ன ஒத்த சீட்டுக்கு நீங்க பேசுற பேச்சு. ஒண்ணும் கேளப்படாதே, நம்ம வெல்றோம், தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை நம்மை தவிர எவனாலும் காப்பாற்ற முடியாது. இவர்கள் இந்திய ஏகாதிபத்தியத்துக்குள் சரணடைவார். நம்ம அதிகாரம் வரும்போது இந்திய ஏகாதிபத்தியம் நம்மகிட்ட சரணடை. வரி ஓரமா உட்கார்ந்து சொல்லி பாதுகாப்பது நிரந்தர பசினி. எந்த பாமர விவசாயியும் செய்ய மாட்டார். ஆனால் இந்திய அரசு ரிசர்வ் பேங்க் என்ற மத்திய வங்கியிலிருந்து 176,000 கோடி இருக்கு. அது விதை நெல்லை குத்திச்சோராக்குவதற்கு சமமான இந்த நாடு வழங்குன்ற ஏன் எடுத்தாங்கட்டா, அதெல்லாம் அப்புறம் இப்ப சொல்ல மாட்டோம், அப்புறமா சொல்லுவோம். எப்போ மருத்துவமனையில் ஏற்றி கொண்டிருக்கான், குளுக்கோஸ் ஏற்றி கொண்டிருக்கான், நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல, கையில தாய் பிடிச்சுக்கிட்டு அது ஏற வரைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் வைக்க துப்பில்லாத நீங்கள் வளர்ச்சி பத்தி பேசிக்கிறடா நாய்களே. கேவல எரிவாயு உள்ள இல்லாம 90 குழந்தை இறந்து போச்சு. வளர்ச்சி கவனம் பேசிக்கிட்டு ஒரு நாள் டன் அப்ப டயர் மாதிரி வெடிச்சு செதவே இருந்தாங்க. அப்புறம் நம்ம அரசியல் என்பது மொத்த இந்தியாவுக்கும் இல்லை, மொத்த உலகத்துக்குமா இருக்கு. தாத்தன் எப்படி வள்ளுவ பெருமகன் உலக பொதுமறை கொடுத்தாலும் அப்படி உலக பொதுமைக்கு நம்ம அரசியலை முன் வைக்கணும். இது தமிழகத்துக்கு மட்டுமான அரசியலை நம்ம வைக்கல, தமிழர்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் தான். நாம் தமிழர் ஆட்சி அமைச்சா கன்னட இருந்த ரோட்ல போகக்கூடாது சட்டம் போடுவோமா, மலையாளி வீட்டுக்கு தண்ணி வராதுன்னு போடுவோமா, தெலுங்கருக்கு மின்சார நிலையம் போடுவோமா, எல்லாருக்கும் தான். கல்வி கலசம் எல்லாருக்கும் தான், தரமான மருத்துவம் எல்லாருக்கும் தான், தூய குடிநீர் விநியோகம் எல்லாருக்கும் தான். அதை புரிந்து கொண்டு தமிழ் தேசிய மக்களோடு அரசியலில் எல்லோரும் பயணிகள். நீ என்னை எதிரியா நினைக்க கூடாது, நினைக்கக்கூடாது. உனக்கு நீர் கொடுத்து, சோர் கொடுத்து, வாழை இடம் கொடுத்து, பாதுகாப்பை வச்சு, அரசியல்ல பதவி கொடுத்து, எல்லாம் வச்சு தமிழ் மக்கள் இவர்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு நீங்கள் இணைந்து பயணிக்க கடமைப்பட்டவர்கள். உலகம் புற நாங்க அப்படிதான் பயணிக்கிறோம், அப்படிதான் பயணிக்கிறோம். எங்களுக்கு தனித்த அரசியல் கிடையாது. இந்த ஒரு தாய் நிலம் தான், இந்த நிலத்தை நீ எடுத்துட்ட
என் மொழி அறிவதை பற்றி தெலுங்கர்களுக்கு கவலை இல்லை, மலையாளிகளுக்கு கவலை இல்லை, கன்னடர்களுக்கு கவலை இல்லை, பீகாரிக்கு கவலை இல்லை, குஜராத்திக்கு கவலை இல்லை, மார்வழிக்கு அவன் கவலை இல்லை. ஏன்? அவன் தாய்மொழியை காப்பாற்ற அவனுக்கு மாநிலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. எனக்கு இந்த ஒரே இடம் தான் இருக்கு. என் மொழி அழியுது எனக்கு தெரியுது, என் இனம் அழிகிறது எனக்கு தெரியுது, என் பலம் கலம்புவது எனக்கு தெரியுது. அதை காப்பாற்ற எண்ணம் இருக்கு, துடிக்கிறோம், அதிகாரம் இல்லை, தவிக்கிறோம். யதார்த்த புரிதல் அது புரியாம பாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், டெரரிஸ்டுகள். ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு, என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்றான், என் கண்முன்னே என் தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்றான், என் நாட்டை அழித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்றான். அப்படி சொல்லிட்டே வரான். கடைசி அவன் சொல்லுகிறான், பாருங்கள் என் நண்பு உலகத்தீரே, இதையெல்லாம் நான் செய்வது பயங்கரவாதம் என்றால் இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று சொல்லுதான் எவ்வளவு புனிதமானது என்றான். அதான் வந்து சொல்ல கடாம புரியல. நீங்கள் துணிந்து நில்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், நாங்கள் ஆக சிறந்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் பெருங்குடிகள், பெருங்குடியினத்தின் மக்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் ஆகப்பெறும் தலைவனை பெற்றிருக்கிறோம். எங்கள் தலைவன் மாபெரும் வீரம் பிரபாகரன், பிரபாகரன், பிரபாகரன் என்று சொல்லுங்கள். நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். எங்கள் இன விடுதலைக்காக 50,000 மேற்பட்ட எங்கள் அக்காவும் தங்கையும் தம்பிகளும் உயிர் தியாகம் செய்த இனத்தின் கூட்டம் நாங்கள் என்று பெருமையோடு சொல்லுங்கள். அந்த மாவீரர்களை நீங்கள் உங்கள் உறவுகளாக பெற்றதற்கு பெருமையடையுங்கள். என் உடன் பிறந்தவர்களை, என் அன்பு உறவுகளை பெற்றுள்ளே இந்த மாவீரர் என்ற மகத்தான நாடி, தமிழ் இளம் தலைமுறையினர், தமிழ் தேசிய இன பிள்ளைகள், நீங்கள் உறுதியேற்க வேண்டும். திலீபன் அவர்கள் பேசுவது மாதிரி, கூடி கரைகிற கேகன் காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக நீங்கள் மாற வேண்டும். தமிழ் தேசிய இன மக்களுக்கு இல்லாத ஒன்று ஓர்மைதான், ஒற்றுமைதான். அக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க என்று கவிஞர் வாலி அவர்கள் எழுதியது. எந்த மொழியிலும் இந்த பாடல் இல்லை, தமிழனுக்குத்தான் வரது. உண்ணாயிருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கலகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா வளர முடியுமா? ஒற்றுமை இல்லை என்றால் உயர முடியுமா என்று நமது தாத்தா பட்டுக்கோட்டை ஞானசுந்தரம் அவர்கள் பாடுவார். அஞ்சாம் வகுப்பு பாடத்துல 4 காளை மாடு 1 சிங்கம், இந்த பாடம் வேற எந்த மொழியிலும் இல்லை, தமிழனுக்கு தான். 4 காளை மாடும் ஒன்றாக நிற்கிற போது சிங்கத்தை குத்தி விரட்டியது, சண்டையிட்டு தனித்தனியாக பிரிந்து நிற்கும் போது சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து தின்றது. இந்த கதை தமிழனுக்கு சொல்லப்பட்டது. கற்றோம், ஆனால் உணர்ந்தோமா, அறிந்தோமா, அதன்படி வாழ்ந்தோமா? இல்லை. ஒரு தந்தை மரணப்படுக்கை, 4 மகன்கள், 4 மகன்களையும் அடித்த அந்த விறகு கட்டையை தூக்கி, விறகு கட்டை தூக்கி கொண்டு வாருங்கள். இது கதை பாடத்தில் இருக்கு. விறகு கட்டை கொண்டு வரும்போது ஒவ்வொரு மகனையும் கட்டோடு உடையுங்கள் என்கிறார். அடித்தால் கை வலிக்கிறது, உடையது. தந்தை சொல்கிறார், கட்டை பிரித்து ஒவ்வொரு கட்டையாக எடுத்து அடியுங்கள் என்று. ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிக்கிறார்கள், உடைந்து போகுது. இதாண்டா மகன்களின் வாழ்க்கை. ஒற்றுமையாக கட்டாக இருக்கிற போது நீங்கள் உடைக்க முடியவில்லை, தனித்தனியே கட்டையாக இருக்கிற போது எளிதாக உடைத்து விட்டீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதுதான், இதைத்தான் நமது அண்ணன் பழனி பாபா அவர்கள், தமிழ் பேரின மக்கள் இன வெறி கொள்ளுங்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லையென்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்று கற்பிக்கிறார். சாதி மதங்களாக நீங்கள் பிரிந்து நிற்கிறவரை ஆளப்படுவீர்கள், ஆளமாட்டீர்கள். சாதி மதங்களாக பிரிந்து நிற்கிறவரை உங்களை அச்சப்படுத்துவார்கள், தனிமைப்படுத்துவார்கள். ஆனால் மொழி இனமாக ஒன்றிருந்து நீங்கள் என்றால் நீங்கள் வழி தருவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று அதை புரிந்துணர்ந்து தமிழ் இளம் தலைமுறையினர், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளின் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், நீங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வோடு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும்.
இதுதான் இந்த மாவீரர் நாளில் நீங்க உறுதி ஏற்க வேண்டிய ஒன்று. மாவீரர் நாளை நடத்துவதல்ல பெருமை, அதை போற்றுவதல்ல பெருமை, அதை போற்றுவதல்ல உன் கடமை. மாவீரர்கள் தூக்கி சுமந்த கடமை நிறைவேற்றி முடிப்பதுதான் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை, உனக்கான பெருமை. நம்பிக்கினியவர்களின் அருமை சொந்தங்கள், பெரிதும் நம்பிக்கை ஒன்று நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கைகள், நீங்கள் எல்வணி உணர்ந்தவர்கள், இனத்தின் வழி உணர்ந்தவர்கள், நம் மாவீரர்களின் கனவை சுமந்து நிற்பவர்கள். அந்த கனவை நிறைவேற்ற அயராது களப்பணி ஆற்றுங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி, உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களிடத்திலே, தமிழ் தேசிய மக்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும் என்பதை சொல்லி, இந்த மாவீரர் நாளில் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நம் மாவீரர்கள் கனவை நிறைவேற்ற உறுதியேற்போம். மாவீரர் சிந்திய குருதி ஈடம் வெல்வது உறுதி. இங்கிருந்து எப்படி வெல்வாய்? வெறும் வாய் பேச்சு, வெறும் வெட்டி பேச்சு, அது வரும் வாய் வீச்சு வீரம், இதெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதிகாரம் நம் கைக்கு வந்த பிறகு நீங்களே நினைச்சு பார்க்காததெல்லாம் உங்கள் உடன் பிறந்தவன் நான் செய்து காட்டுவேன். என்ன இருந்தாலும் இப்படி பண்றாரு அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. என்ன இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கு. நடக்கும் நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு. இங்கே சுடரேற்றி இருக்கிறோம், நம் கண்முன்னே நெஞ்சுக்கு முன்னே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை உங்கள் இதயத்துக்குள் எரிய விடுங்கள். மாவீரர்களின் ஈகத்தை உங்கள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள். அவர்கள் சாகவில்லை, சரித்திரமானார்கள் என்பதை புரிந்து கொண்டு, என் அன்பிற்குரிய பிள்ளைகளின் அருமை சொந்தங்களின் தம்பிதங்கைகளை, நம் மாவீரர்களுக்கு நம் புரட்சிகரமான எழுச்சி மிகுந்த வீர வணக்கத்தை செலுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் மாவீர தெய்வங்களுக்கு என்னுடைய புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.